அனைவருக்கும் வணக்கம். இமைக்கா நொடிகள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட். முதல்ல முக்கியமாக ப்ரொடியூசர் ஜெயக்குமார், அதாவது எல்லாருக்கும் ஒரு என்னால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் முடியுங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி எல்லாம் உடச்சி தாண்டி, இல்லை எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல எப்படியாவது முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில், அதுவும் ஆடியன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை. நான் கேட்பேன், ஆனால் எப்படினா அப்படின்னா, இல்லை இல்லை ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி முழு நம்பிக்கையும் ஆடியன்ஸ் மேலே வச்சு, தான் கெப்பாசிட்டியும் தாண்டி ஒரு படம் எடுத்து, சினிமா மேலே இருக்கிற ஒரு பியூர் லவ்வுக்காக ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ரிஸ்கியான ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக ஜாலியாக செஞ்சுட்டு, இன்னும் அதை வந்து ஹோப்ஃபுல்லாக வந்து, இல்லை இந்த படம் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துட்ருக்கிற ஜெயக்குமார் சாருக்கு வணக்கம். அப்புறம் இந்த படம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து, இந்த நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப இதை அஜய் ப்ரோ வந்து கேட்டார். அப்போ என்னை எப்படி ஓகே பண்ணானோ ஒரு ஒரே வேர்டில் க்ளீனாக போல்றேன், யார் ப்ரோ லீடு யார் ப்ரோ மெயின் யார் பண்ணுறா, ஆர்ஆர் தான் ப்ரோ அப்படின்னாரு. நான் வந்து, இல்லை ப்ரோ படம் யார், இல்லை ப்ரோ ஆர்ஆர் தான் ப்ரோ, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், ஆப்ஷன் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு என்னை வந்து எதுவுமே சொல்லவே விடாமல் ஜெயக்குமார்னாவும் அஜய் ப்ரோவும் இதே சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கதை கேளுங்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லுங்க அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி, பட் கடைசியில் வந்துட்டு கதை கேட்டோன்னே எனக்கு ஒரு 80% வந்து நான் சூப்பர் சூப்பர் அப்படின்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த டீடைலிங், ஒவ்வொரு கேரக்டருக்கும் டீடைலிங் அப்படின்னு சொல்லி ஒரு 30-45 minutes எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இந்த படம் வந்து பாட்டு எல்லாத்தையும் தாண்டி, இது ஆர்ஆர் ஆர்ஆர்னு முழுக்க முழுக்க ரீரெக்கார்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு படம். ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கெரியரில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனி ஒருவனில் எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, படம் முழுக்க ஆர்ஆர் மேலே ரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த படத்தில் ரீரெக்கார்டிங் ஒரு அதுவும் செகண்ட் ஹாஃப் படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 minutes வந்து வெறும் மியூசிக் மட்டுமே போகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், பயங்கர பிரமிப்பாக இருக்குது, இவ்வளோ குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க அண்ட் இவ்வளோ நம்பிக்கையோடு இவ்வளோ குவாலிட்டியாக எடுத்திருக்காங்கங்கிறது. ஸோ அஜய் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆர்பி ராஜசேகர்னா அப்பப்போ செட்டுக்கு போனேன்னா பார்ப்பேன், அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு ஜோனில் இருப்பார். அண்டு பார்க்குறப்போ 2-3 times பேசியிருக்கேன், ஸோ நிறைய என்கரேஜ் பண்ணுவார். தேங்க்ஸ்ண்ணா, ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்டு சிவாண்ணா, ஒரு தடவை என்ன ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் இன்வைட் பண்ண வந்தார், அப்போ பார்த்தேன் கடைசி, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஹாய்ண்ணா, ஹலோண்ணா. ஸோ இந்த படம் எல்லாருமே பெரிய நேம்ஸ், உள்ளே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய நேம்ஸ். அது முக்கியமாக மகிழ் திருமேனி சார் வந்து, அஜய் ப்ரோ படம் ஸ்டார்டிங்கில் அந்த அனுராக் கஷ்யப் சார் பண்ணுறாருன்னு சொல்லி முடித்த உடனே ப்ரோ அவர் வாய்ஸ் வந்து மகிழ் திருமேனி சார் தான் பண்ணுவார். ஓ அப்படியா ப்ரோ, ஓகே பேசிட்டீங்களா, இல்லை ப்ரோ நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டைரக்டரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபிக்ஸ் ஆகிடுறாரு, மற்றவங்க ஓகே சொல்கிறாங்க அதெல்லாம் அவரோட பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆகிட்டு அது நடந்தே ஆகணும்னு எப்படியாவது அதை எப்படியா என்னமோ பண்ணி அதை ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் அஜய் ப்ரோ கிட்டேருந்து, அந்த கன்வின்ஸ் பண்ணுற ஆர்ட்டுங்கிறது வந்து அஜய் ப்ரோ வந்து ஒரு அருமையாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட், நயன்தாரா மேம், அதர்வா, அனுராக் கஷ்யப் சார் முதல் முறையாக தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, ராஷி கண்ணா, ஸோ வெல்கம் டு தமிழ் ராஷி. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதர்வா அண்ட் ராஷி கண்ணாவோட கெமிஸ்ட்ரி, ரெண்டு சாங் அவங்களுக்குள்ளே வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரமேஷ் திலக் ப்ரோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணுறாரு. அண்ட் புவன் ப்ரோ, எங்களுக்கு வந்து எப்படின்னா ப்ரோ இந்த ஆர்ஆர் இப்படி வச்சா தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும், இல்லை ப்ரோ எடிட்டர் இதோட கட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறார் ப்ரோ, நாங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை. ஆனால் வந்து பயங்கரமாக பரம விரோதி மாதிரி அஜய் ப்ரோ எங்கள் ரெண்டு பேரையும் ப்ரோ அவர் அப்படி சொல்கிறாரு ப்ரோ, ப்ரோ இவர் இப்படி சொல்கிறார் ப்ரோன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம்லாம் இருக்குது இந்த படத்தில், ரொம்ப ரீரெக்கார்டிங் பேஸில். அண்ட் இந்த படத்தில் வந்து பாட்டு எல்லாத்தையும் தாண்டி இதில் ஒரு தீம் இருக்குது, ருத்ரா சிம்ஃபனின்னு அனுராக் கஷ்யப் சாரோட தீமு. அந்த தீமுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 months ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜெர்மனியில் நிறைய ஸ்கோரிங்லாம் எடுத்தோம், நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்தோம். அது அந்த ஃபுல் ப்ராசஸில் எனக்கு வந்து ஃபுட்டேஜ் அனுப்பிச்சே இருப்பார் அஜய் ப்ரோ, ஷூட் பண்ண ஃபுட்டேஜை வந்து ப்ரோ இந்தாங்க இந்தாங்க பாருங்கள் இந்த ஃபீல்காக பாருங்கள் இதுதான் ஆக்சுவல் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துட்டே இருந்தார். மேபி அதனால தான் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பர்சனலாக இவ்வளோ படங்களில் ரொம்ப பிடிச்ச தீமாக அது இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா மேபி அஜய் ப்ரோ கொடுக்குற அந்த இன்புட்டாக கூட இருக்கலாம், தனக்கு என்ன வேணுங்கிறத எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஷூட் பண்ண ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் நிறைய எழுதி எழுதி அனுப்புவார், இந்த மாதிரி இப்படி பண்ணணும் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் இதுதான் 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 அனுப்பிச்சிட்டே இருப்பார், அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஓவர்லோட் பண்ணுறனாலே கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஐம் வெரி வெரி ஹாப்பி. மோர் தேன் த சாங்ஸ், இந்த படத்தோட ஆர்ஆர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்டு
இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ப்ரொடியூசர் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஆர்ஆருக்காக தான் வெயிட்டிங் நாங்கள் அப்படிங்கிற லெவலில் ஒரு விஷயம் இந்த இந்த படத்தில் நடந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் தனி ஒருவனுக்கு அப்புறம் எனக்கு ஆர்ஆருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிடைச்ச படமாக அது இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதுவரை நாங்கள் என்ன பண்ணாலும் தவறு பண்ணாலும் சரியாக பண்ணாலும் எது பண்ணாலும் தொடர்ந்து எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் எங்கள் ரசிகர்களுக்கும் எங்கள் அந்த ரசிகர்களிடம் எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வெறும் கனவுகளோடு வந்து கொண்டிருந்த நாங்கள் இன்று பலரது கனவுகளை நினைவாக்கும் விதமாக எங்களுக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் ஊடகத்துறையும் அது எங்களுடைய ரசிகர்களும் தான். ஸோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, தொடர்ந்து எங்களை வந்து கண்டிப்பாக எங்களை கரெக்டான ஃபீட்பேக் கொடுத்து கரெக்டாக வழி நடத்துவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.